அறிவியல் அறிவோம் அறிவால் உயர்வோம் நிகழ்ச்சியில் ஓமியோபதி மருத்துவ முறை பற்றியும் அந்த ஓமியோபதி மருத்துவ முறைக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் 1984 இருந்து மத்திய அரசாலே புதுச்சேரியிலே நடத்தப்பட்டு வருகிறது என்பதை பற்றியும் பேச இருக்கிறோம். இந்திய அரசாங்கத்தினுடைய பொது சுகாதாரத்துறையும் குடும்ப நலத்துறையும் ஹோமியோபதி மருத்துவத்தை மட்டுமல்ல ஏனைய நம்முடைய இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஊக்குவிப்பதற்காக சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி என்று ஒரு அமைப்பினை ஹோமியோபதிக்காக உருவாக்கியிருக்கிறார்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி என்று இந்த துறையின் கீழ் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி உருவாக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அமைச்சகத்தால். இந்த அமைப்பு 1978 ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு அதற்கென்று ஒரு இணையதளத்தை வைத்திருக்கிறது, CCRH இந்தியா ஆர்க். இந்த இணையதளத்தை இந்த 15 ஜூன் 2014 வரை 32,698 பேர் படித்திருக்கிறார்கள். இந்த ஹோமியோபதி ஆராய்ச்சிக்கான இந்த மையங்கள் இந்தியாவிலே கோட்டயம், நொய்டா, லக்னோ, மும்பாய், குடிவாடா, கவுஹாத்தி, பூரி, இம்பால், ஜெய்ப்பூர், கொல்கட்டா, சிம்லா என்று இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே சென்னையிலும் ஊட்டியிலும் இருக்கின்றன. ஹைதராபாத், திருப்பதி, போர்ட் பிளேர், புதுச்சேரி, ராஞ்சி, சிலிகுரி, அகர்தலா, ஷில்லாங், கேங்டாக், பாட்னா, இட்டாநகர், ஐஸ்வால், திமாப்பூர் என்று இத்தனை இடங்களில் 1796 சாமுவேல் ஹானிமன் அவர்கள்தான் ஹோமியோபதியினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறவர். அவராலே உருவாக்கப்பட்ட இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையின் மூலம் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஆராய்ச்சிகளை, மக்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகளை தீர்க்கக்கூடிய ஆராய்ச்சிகளை இந்தியாவிலே மத்திய அரசு செய்து வருகிறது. அதிலே புதுச்சேரியிலும் செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி 16/4/1997 3-ஸ்டார் இளைஞர் விளையாட்டு கழகமும் சமூக கல்வி பொதுமக்கள் நல்வாழ்வு விழிப்புணர்வு மற்றும் ஹோமியோபதி மூலம் பிணி தீர்வுக்கான இயக்கமும் இணைந்து புதுச்சேரியிலே வணிக அவையிலே நடத்திய ஒரு கூட்டத்தில் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவ முறை ஹோமியோபதி என்று அந்த கருத்தரங்கத்திலே நான் பேசிய பேச்சை இப்போது நினைத்து பார்க்கிறேன். நமது உடல் செல்களால் ஆனது. புரோட்டோபிளாசம் என்ற உயிர் பொருளால் நமது செல்கள் ஆனவை. இந்த உயிர் பொருள் புரதங்களால் ஆனது. நமது உடலில் பல வகையான புரதங்கள் உள்ளன. 20 அமினோ அமிலங்கள் பலவிதமாக இணைந்து பல புரதங்களை உற்பத்தி செய்கின்றன. ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் உள்ள உயிர் பொருளின் அடிப்படை புரதங்கள்தான். இந்த புரதங்கள் நிகழ்த்துகிற உயிர் வேதியியல் வினைகளைத்தான் உயிர் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த ஜீவாதாரமான புரதங்களை உருவாக்க தேவையான ஆணைகளை அந்தந்த செல்லுக்குள்ளும் இருக்கிற டிஎன்ஏ தான் பொதிந்து வைத்திருக்கிறது. ஆம், நமது மரபியல் பொருளான டிஎன்ஏவுக்குள் சங்கேத மொழியில் மரபு வழி குறியீடு ஜெனட்டிக் கோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தலையெழுத்து எங்கும் இருப்பதாக தெரியவில்லை, மரபியல் செய்திகளே புதைந்திருக்கின்றன நம்முடைய மரபணுக்குள். இவற்றை விஞ்ஞானம் வெளிப்படுத்திய பின்பும் நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இனச்செல்களை உருவாக்கம் செய்யக்கூடிய செல் பிரிதலின் போது நடைபெறுகிற டிஎன்ஏ நகலெடுத்தல் என்கிற ஒரு உயிரியல் வினைப்பாடுதான் மரபியல் தகவல்களை அந்த உயிரினத்தின் உடலில் உள்ள செல்களில் இருந்தே நகல் எடுக்கிறது, படியெடுத்து கொள்கிறது. ஆண் பெண் கலவையின் போது இருவரின் இனச்செல்களும் இணைந்து கரு உருவாகிறது. நமது திருமூலரின் திருமந்திரத்தில் கர்ப்ப கிரியை என்று ஒரு தனி அத்தியாயமே இது பற்றி பேசிடுகிற தமிழ் நூலாக நம்முடைய திருமந்திரம் அமைந்திருக்கிறது. ஆண் பெண் இருவரின் ஜீன்களும் சங்கமம் ஆகிடபோது தந்தையின் இனச்செல்லில் உள்ள 23 குரோமோசோம்களும் தாயின் இனச்செல்லில் உள்ள 23 குரோமோசோம்களும் வேறுபட்ட 80 லட்சம் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்களில் இவைகள்
இணையக்கூடும். இதை கண்டுபிடித்த நமது போற்றுதலுக்குரிய விஞ்ஞானிகளுக்கு முதற்கண் நாம் தலைதாழ்த்தி நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோமாக. கலப்புயர் உருவாக்கத்தில் சொமாட்டிக் செல் ஹைபிரைடேஷன் மூலம் இரண்டு வேறுபட்ட இனங்களிலிருந்து எடுக்கப்பட்ட செல்களை இணைக்கிற முயற்சிகள் நடந்து வந்தன. தாவரத்தில் உள்ள பச்சையத்தை குளோரோஃபில் உருவாக்குகிற ஜீன்களை கால்நடைகளின் கருவுக்குள் பதிக்க முடியுமா என்று விஞ்ஞானிகள் ஆய்ந்து வருகின்றார்கள். இது வெற்றி பெற்றால் பசுக்கள் பசியார புல்லும் புண்ணாக்கும் வைக்கோலும் தேவைப்படாது. ஒளி சேர்க்கை மூலம் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் தாவரங்கள் சூரிய ஒளியிலிருந்து தம்மை வளர்த்து கொள்வதைப் போல பசுக்களும் வளரும். அடுத்த கட்டமாக இது மனிதரிடத்திலே நிகழ்ந்தால் பசிக்கும் ஒரு மனிதன் வெயிலில் நின்றாலே போதும், பசி தீர்ந்துவிடும். மணிமேகலையின் அட்சய பாத்திரங்களுக்கு அங்கு வேலை இல்லை. உகாண்டாக்களும் எதியோப்பியாக்களும் ஒரிசாக்களும் அங்கு பட்டினி சாவுகளும் இல்லாமல் போகிற காலம் வரும். உருளைக்கிழங்கையும் தக்காளியையும் கலப்பு செய்து பொமோட்டோ உருக்காடி என்ற கலப்பினம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. காற்றில் உள்ள நைட்ரஜனை நேரடியாக கிரகித்து தமக்குத்தாமே உரமூட்டிக் கொள்ளுகிற தாவரங்கள் பூச்சிகள் தாக்கினால் தாக்கிய பூச்சிகளை மட்டும் கொள்கிற தாவரங்கள் அழுகவே அழுகாத தக்காளி வாடாத மலர்கள் பல விசித்திர நிறங்களில் பூக்கிற பூக்கள் உப்பு நீரிலும் வளர்கிற நெல் வெள்ளத்தாலும் வீழாத நெருப்பாலும் எரியாத காட்டு மரங்கள் கிளைக்கொரு காய்கறிகளை தருகிற செடிகள் மனித நோய் தடுப்பு சக்தி உள்ள வேக்சின்கள் உள்ள காய்கறிகள் என்று ஆண்டவன் அல்ல அறிஞர்கள் பல படைப்புகளை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். மனித இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் உற்பத்தி செய்யக்கூடிய ஜீன்கள் புகையிலை செடிகளில் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தாவரங்களில் இருந்து மனித இரத்தத்தை உருவாக்க முடியுமா என்று ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. ஒரு வாழைமரம் ஒரு வருடத்தில் 2-3 கன்றுகளைத்தான் தரும். ஆனால் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் திசு வளர்ச்சி நுட்பம் மூலம் 3 மாதத்தில் 2.5 மில்லியன் கன்றுகளை சோதனை குழாய்களில் உருவாக்கி வயல்களில் பயிரிட முடியும் என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இவை மட்டுமல்ல, இந்த நூற்றாண்டு மனிதகுல வரலாற்றில் பல பல புதுமைகளுக்கு வித்திட்ட நூற்றாண்டாக விளங்குகிறது. அதிலும் மாந்தகுலத்தின் வரலாற்றில் புதியதொரு திருப்புமுனை, குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டு முடிந்து 21ஆம் நூற்றாண்டு நடக்கிற இந்த நேரத்தில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஏற்பட இருக்கிறது. மாண்டவர் மீண்டிலர் என்பது பொய்யாய் பழங்கதையாய் மாறப்போகிறது. 1984 கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஆலன் வில்சன் 180 வருடங்களுக்கு முன்பு இறந்து அழிந்து இன்றைக்கு இல்லாமல் போய்விட்ட குதிரை போன்ற உயிரினத்தினுடைய டிஎன்ஏவை பிரித்து எடுத்தார். 1988 ஸ்வீடிஷ் விஞ்ஞானி ஷிவாண்டே பாபோ 7000 வருடங்களுக்கு முன்பு இறந்து போன மனிதனுடைய மூளை திசுக்களிலே இருந்து டிஎன்ஏவை பிரித்து எடுத்து உள்ளார். 1992 அமெரிக்க விஞ்ஞானி சுமார் 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மர பிசினில் சிக்கிக்கொண்ட ஒரு கரையானின் டிஎன்ஏவை பிரித்து காட்டினார். இந்த விஞ்ஞான சாதனைகளால் இறந்து போன உயிரினங்களை படியாக்கம் செய்ய வழி திறந்திருக்கிறது. இந்த படியாக்க முறை மூலம் உலகில் வழக்கு அழிந்துவிட்ட டைனோசர்களையும் எகிப்திய பிரமிடுகளில் அடக்கம் செய்யப்பட்ட மம்மிகளையும் உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை உருவாகியிருக்கிறது. மாண்டவர்கள் மீண்டெடுகிற மாபெரும் சாதனையை எதிர்காலம் காண காத்திருக்கிறது. இன்று நாம் வாழும் காலத்திலேயே நாம் பல புதுமைகளை எதிர்கொள்ள இருக்கிறோம். மாந்த குலத்தை மேம்படுத்துகிற மார்க்கம் பற்றி சிந்தித்த சர் பிரான்சிஸ் கால்டன் மரபியல் மற்றும் உடற்குறைபாடுள்ள மனிதர்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதை சட்டம் இயற்றி தடுக்க வேண்டும், பண்பு குறைகள் மற்றும் பாரம்பரிய நோய்கள் உள்ளவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், நெருங்கிய உறவினர்களிடையே திருமணத்தை தடை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதையே செயற்கை கருத்தரிப்பு
படியாக்கு உத்திகளை கொண்டு உயர்ந்த குணங்களை கொண்ட குழந்தைகளை பிறப்பதை அதிகரிக்கிற இலக்கு நோக்கி மரபியல் சிகிச்சை முறைகள் உருவாகி வருகின்றன. மரபியல் சிகிச்சை மூலம் பிறக்கின்ற குழந்தைகள் குறையற்றதாக உருவாக்குகிற வாய்ப்பு தோன்றியிருக்கிறது. சர்க்கரைவாதிக்கு மாடு பன்றி இவைகளிடமிருந்து எடுக்கப்பட்ட இன்சுலின் தான் பயன்பட்டு வந்தது. 1983 அமெரிக்காவில் உள்ள ஒரு மரபியல் தொழில்நுட்ப குழுவினர் மனிதனின் இன்சுலின் ஜீன்களை எடுத்து தீமையற்ற பாக்டீரியாக்களில் பதிந்தார்கள். அவை மனித இன்சுலினை உற்பத்தி செய்கிற உயிருள்ள தொழிற்சாலையாக மாறிவிட்டன. இது இணைப்பு நுட்பம் என்ற மரபியல் உத்தியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த இன்சுலின் தற்சமயம் உரியுமுலீன் என்ற பெயரில் விற்பனைக்கு வந்திருக்கிறது. பிறவியிலேயே குள்ளமாக இருப்பவர்கள் வளர்ச்சிகளை தூண்டக்கூடிய மனித வளர்ச்சி ஹார்மோன் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஹெப்படைட்டிஸ் மற்றும் சில விதமான புற்றுநோய்களுக்கு தடுப்பூசிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். பெரியம்மை தடுப்பூசி தயாரிக்க உதவுகிற வேக்சீனியா வைரஸை மரபியல் ரீதியாக மாற்றம் செய்து 10க்கும் மேற்பட்ட நோய்களிடமிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய பல நோக்கு தடுப்பூசிகளை உருவாக்குகிற முயற்சிகள் நடந்து வருகின்றன. இந்த முயற்சிகளின் முடிவுகள் மாந்தகுலத்தை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும். ஆனால் உண்மையில் புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படுத்துகிற பக்க விளைவுகளை உடனடியாக மாந்தகுலம் அறிவதில்லை. காலம் செல்ல செல்ல பக்க விளைவுகள் பகிரங்கமாகும் போதுதான் மனிதன் விழித்துக் கொள்கிறான், மாற்று வழிகளை பற்றி சிந்திக்கிறான். 1940களின் துவக்கத்தில் குளோரின் கலவையான டிக்ளோரோடிஃபெனைல் ட்ரைக்ளோரோ எத்தேன் டிடிடி அறுவடைகளை பாதிக்கிற பூச்சிகளையும் மலேரியாவை உற்பத்தி செய்கிற பொசுக்களையும் ஒழிக்க வந்த உத்தம நண்பன் என்று போற்றப்பட்டது. ஆனால் 15 வருடம் கடந்த பிறகு டிடிடியும் அத்தோடு இணைந்த குளோரின் சார்ந்த பூச்சிக்கொல்லிகளான ஆல்ரின் டைல்ரின் என்ரின் லிண்டேன் குளோர்டேன் ஹெப்டாக்ளோர் போன்றவை நெடுங்காலம் மண்ணில் பொதிந்திருந்து மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் உட்கொள்ளுகிற உணவுச் சங்கிலி வழியாக சென்றடைவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 1950களில் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் சிஎஃப்சி நச்சுத்தன்மையற்றது அபாயமற்றது என்று சொல்லப்பட்டது. நமது ஓசோன் படலத்தை அது எவ்வாறு பாதிக்கும், எவ்வாறு மண்ணுலகை கதிர்வீச்சு தாக்குதலுக்கு ஆளாக்க வழி ஏற்படுத்தும் என்று எவரும் எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் ஐக்கிய நாடுகளுடைய சுற்றுச்சூழல் திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சம் பேர்களுக்கு தோல் புற்றுநோயும் எண்ணற்றவர் உடல்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குன்றுவதும் நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே மாந்தகுலம் கண்டுபிடித்த மருத்துவ முறைகளில் பக்க விளைவுகள் இல்லாத முறை என்று பெயரெடுத்த ஹோமியோபதி 1756 சாமுவேல் ஹானிமன் என்ற ஜெர்மானிய மருத்துவ அவரால் அறிமுகமாகி இன்று மாற்று மருத்துவ முறைகளில் புகழ் மிக்கதாக வளர்ந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் காட்டுமராண்டித்தனமாக இரத்தம் சிந்த வைக்கிற மருத்துவ முறைகளுக்கு இடையிலே ஹோமியோபதி புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்கள் மருத்துவ பயிற்சியின் மூலம் விரைவான மென்மையான நிரந்தர தீர்வுக்கான கலப்படமற்ற தாக்கத்தையும் கவனமுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட எளிய மருந்துகளை சிறிய அளவிலே செலுத்துவதன் மூலம் உடல் நலம் பெற செய்வதையும் ஒரு அரிய கலையாகவே ஆக்க முடியும் என்று நம்பினார் சாமுவேல் ஹானிமன். சிமிலியா சிமிலிபஸ் கரண்டர் என்று லத்தீன் சொற்றொடரால் மருத்துவ விதியை குறித்தார். ஆர்கனான் ஆஃப் மெடிசன் என்ற அவரது நூல் ஏற்படுத்திய தாக்கம் இன்றளவும் ஹோமியோபதியை உலக அளவிலே அங்கீகாரம் பெற்று மருத்துவ முறைகளில் ஒன்றாக ஆக்கியிருக்கிறது. ஆய்ந்தறிந்த அறிஞர்கள் பலர் இந்த துறையிலே ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலும் புதுச்சேரியிலே டாக்டர் பிரகாஷ் ராவ் தலைமையிலே இயங்குகிற மருத்துவமனை மத்திய அரசினுடைய அந்த ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி மருத்துவமனை ஆராய்ச்சி மையமும் புதுச்சேரி பேருந்து நிலையத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய மங்கலட்சுமி திருமண மண்டபத்தை ஒட்டிய இடத்திலே அமைந்திருக்கிறது. 1984 முதல் மக்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறது. இந்த நிலையில் நாட்டிலே உள்ள
8,4,460 இவ்வனைத்து கூறுகளையும் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. அதற்காகத்தான் மத்திய அரசு அனைத்து மருத்துவ முறைகளை பற்றி ஆய்விலே ஈடுபட்டிருக்கிறது. நாட்டினுடைய 33 இடங்களில் நாட்டில் உள்ள 2,40,000 ஆயுர்வேத மருத்துவர்களும் நவீன அலோபதி மருத்துவர்கள் 1,20,000 பேர்களும் 50 விழுக்காட்டினர் மாற்று மருத்துவ சிகிச்சைகளை அளித்து வருகிறார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. Ayurvedic and Unani physicians are known to prescribe analgesics, anti-allergics and antidepressants, and allopaths prescribe traditional medicines, especially in the cases of liver and respiratory ailments, digestives and blood purifiers. என்று நாட்டிலே நிலவுகிற therapeutic pluralism ஊக்குவிக்கப்பட வேண்டும். இந்த நிலை நோக்கி நகர்கிற போது நம்முடைய ஊரில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி மையம் மக்களுக்கு அளித்து வருகிற சேவைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டிலே தெராபட்டிக் புளூரலிசம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஆனால் 1996 மே திங்களில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் குல்தீப் சிங்கும் ஜாகீர் அகமதும் கூறிய தீர்ப்பின்படி ஒரு மருத்துவர் தான் எந்த துறையிலே அவர் பதிவு செய்திருக்கிறாரோ அதை தவிர்த்து வேறொரு மருத்துவ முறையிலே பயிற்சி செய்யவோ சிகிச்சை அளிக்கவோ கூடாது என்று தடுத்திருக்கிறது இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இது நல்ல தீர்ப்பு தான். ஆனால் மருத்துவ உலகில் இன்று மாற்று மருத்துவ முறைகளும் அவசியம் என்ற உணர்வும் பக்க விளைவுகளற்ற மருத்துவம் நோக்கிய தேடலும் வளர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் வலி இல்லாத அறுவை இல்லாத லேசர் ஒளிக்கதிர் மூலம் கண் சிகிச்சை செய்ய முடியும் என்பது நிரூபணமாகியிருக்கிற இந்த நிலையில் இப்படி பல சிகிச்சை முறைகள் மனிதனை வலியின் பிடியிலே இருந்து நோயின் பிடியிலே இருந்து பின் விளைவுகளிலே இருந்து மீட்க நாட்டிலே இருக்கின்றன. ஒருவன் விரும்பினால் மருந்துகளை வாங்க முடியும். ஆனால் அதே சமயம் ஒரு அலோபதி மருத்துவர் Live 52 சஃபி அல்லது 7 பிரகாஷ் உட்கொள்ளுமாறு பரிந்துரைக்க முடியாது. ஒரு ஆயுர்வேத மருத்துவர் பாசிமெட்டால் ஆம்பிசிலின் அல்லது கினைன் பரிந்துரைக்க முடியாது. இது சரிதானா? இந்த தடுப்பு சுவர்கள் அகற்றப்பட வேண்டும். ஏ பாலிட்டீஷியன் ஷுட் நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் அபவுட் சம்திங் என்று அறிஞர் அண்ணா சொல்வதைப் போல ஏ டாக்டர் ஷுட் நோ சம்திங் அபவுட் எவ்ரி அதர் ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் மெடிசன். எனவே தெரப்பட்டிக் புளூரலிசம் பரவ வேண்டும். அத்தோடு ஹோமியோபதி மருத்துவ முறைகளும் நம் மருத்துவமனைகளிலே உயரிடம் தகுமிடம் ஏற்றவிடம் அளிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வார அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியிலே வலியுறுத்தி புதுச்சேரியில் இயங்குகிற இந்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தினுடைய நிகழ்வுகளை அங்கிருக்கக்கூடிய தலைமை விஞ்ஞானி தலைமை மருத்துவர் டாக்டர் பிரகாஷ் ராவ் உள்ளிட்டவர்களுடைய கருத்துக்களை இனி நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். புதுச்சேரியில் 1984 தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசாங்கத்தின் சார்பில் ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி மையம் ஒன்று புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பின்னால் இருக்கக்கூடிய மங்கலட்சுமி திருமண மண்டபத்தை ஒட்டி ஒரு அமைந்திருக்கிறது. இதனுடைய ஆராய்ச்சி விஞ்ஞானியாக ஆரம்ப காலம் முதல் இதில் இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ராவ் அவர்கள் ஹோமியோபதி மருத்துவ முறையை பற்றி பக்க விளைவு இல்லாத அந்த மருத்துவ முறையை பற்றி உங்களிடத்திலே விளக்குவார்கள். வணக்கம் நந்திவர்மன் சார். வணக்கம். ஹோமியோபதி ஆராய்ச்சி மையம் மத்திய அரசு ஹோமியோபதி ஆராய்ச்சி அனுசந்தான பரிஷத்து கீழே ஹோமியோபதி ஆராய்ச்சி மையம் பாண்டிச்சேரி 1984 வேலை செய்யுது. இங்கே இந்த ஆராய்ச்சி மையத்தில் ஹோமியோபதியில் ஆராய்ச்சி பண்ணுறது கிளினிக்கல் ரிசர்ச் சொல்லி சொல்லுவாங்க. 28 வருஷமாக அந்த கிளினிக்கல் ரிசர்ச்சில் ஈடுபாட்டு பட்டிருக்கிறோம். இங்கே 1984 சுகர் டயபெட்டிஸு ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் முட்டிக்கால் வலி பெப்டிக் ஆல்சர்
வயிற்றுவலி, பிராங்கியல் ஆஸ்துமா, ஃபைலேரியாசிஸு, நிறைய மற்ற வியாதியில் கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போது சமீப காலத்தில் டயாபெட்டிக் டிஜிட்டல் நியூரோபதி, ப்ரீ டயாபெட்டிஸ், அதுக்கப்புறம் பாட்டு டிஸ்லிப்பிடேமியா, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, டிஸ்லிப்பிடேமியா, ப்ரீ டயாபெட்டிஸ், டயாபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேஜ். இப்போ இந்த டயாபெட்டிஸு, பிளட் ப்ரெஷரு, டிஸ்லிப்பிடேமியா, ப்ரீ டயாபெட்டிஸு, இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பாண்டிச்சேரியில் இதனுடைய பங்கு அதிகமாகிறதுனால இதுக்கு மேலே கிளினிக்கல் ரிசர்ச்சு பண்ணிகிட்டே இருக்கிறோம். இங்கே தினம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேஷண்ட்ஸ் வருவாங்க. இங்கே 2 டாக்டர்ஸ் இருக்கிறோம், ஃபார்மசிஸ்ட்டு, 2 லேப் டெக்னீஷியன்ஸு, ஆஃபீஸு, ப்ளஸ்ஸு சப்போர்ட்டு ஸ்டாஃப் எல்லாமே உண்டு. இங்கே காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இங்கே ஓபிடி நடந்துகிட்டே இருக்கும். இங்கே எல்லா விதமான வியாதிக்கும் பார்க்குறோம். ஆனால் அதில் கிளினிக்கல் ரிசர்ச்சு இந்த டயாபெட்டிஸ், டிஜிட்டல் நியூரோபதி, ப்ரீ டயாபெட்டிஸு, டிஸ்லிப்பிடியா மேலே பண்ணுறோம். இது எல்லாம் போக இந்த ஹோமியோபதி ஆராய்ச்சி மையத்தினுடைய பெருந்தன்மை என்ன சொன்னால், 5 வருஷத்துக்கு முன்னாலேருந்து போன வருஷம் வரைக்கும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலோட ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸு, ஸ்லீப் டிசார்டரில் கொலாபரேட்டிவ் ஸ்டடீஸ் பண்ணி ஹோமியோபதி மெடிசினோடி எப்படி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி வேலை செய்யும், ஹோமியோபதி மெடிசின் எங்கே வேலை செய்யும், ஹோமியோபதி நொடி ஆராய்ச்சி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டோட, ஸ்லீப் டிசார்டர்ஸில், அதுக்கப்புறம் பாடு இம்யூனாலஜி டிபார்ட்மெண்ட்டோடு சேர்த்து ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸில் ரிசர்ச் முடிச்சிட்டோம். இதெல்லாம் போக இங்கே எத்தனையோ மற்ற வியாதிக்காகவும் பேஷண்ட்ஸ் வருவாங்க. இங்கே பிளட் ப்ரெஷரு, பைல்ஸ் ப்ராப்ளம், சோரியாசிஸு, ஹைப்போதைராய்டிசமு, ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஸ்கின் டிசார்டர்ஸு, ஆஸ்துமா, க்ரானிக் பிராங்கைட்டிஸு, சிஓபிடி, நிறையா பல விதமான டிஃப்ரெண்ட் வியாதிக்கு பேஷண்ட் இங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறப்பாடு இந்த ஹோமியோபதி ஆராய்ச்சி மையம் சார்பாக இது எல்லாம் போக நிறைய இடத்துல முதல் வந்தப்போ டோர் டு டோர் சர்வே, இன்சிடென்டல் மெடிக்கல் எய்ட் சொல்லி வீட்டு வீட்டுக்கு போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த நம்ம பாண்டிச்சேரியில் என்ன என்ன வியாதி அதிகமாக இருக்குது, எந்த வியாதிக்கு மருந்து தேவைப்படும், எந்த வியாதிக்கு என்ன மெடிசின் தேவைப்படும் சொல்லி 1984, 85, 86, 87, ஒரு 5 வருஷம் 89 வரைக்கும் டோர் டு டோர் சர்வே அண்ட் இன்சிடென்டல் மெடிக்கல் எய்ட் சொல்லி கேரி அவுட் பண்ணிட்டோம். அது முடிச்சிட்டக்கப்புறப்பாடு இந்த லோக்கல் டிசார்டர்ஸ், இந்த ஊரில் என்ன வியாதி அதிகமாக இருக்குது, அதுக்கு தேவைப்பட்ட என்ன ஆராய்ச்சி வேணும்னு சொல்லி இங்கே இந்த ஆராய்ச்சி டயாபெட்டிஸு, டிஸ்லிப்பிடேமியா, ப்ரீ டயாபெட்டிஸ் கண்டிஷனுக்கு மேலே எடுத்தோம். இதெல்லாம் போக ஹோமியோபதி, சித்தா, நம்ம இந்தியன் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ்னுடைய பெருந்தன்மை என்ன சொன்னால், இதில் ஹோலிஸ்டிக் அப்ரோச் சொல்லி உண்டு. ஹோலிஸ்டிக் அப்ரோச் சொன்னால் முழுமையான டோட்டல் அப்ரோச் டுவர்ட்ஸ் பேஷண்ட் சொன்னால், மைண்ட், பாடி, சோல் தியரி சொன்னால், ஒரு ஆள் உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு வியாதி வர்றதுக்கான அவங்கள மைண்டு, அவங்கள ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ஷிப்பு, அவங்கள மைண்டு ரிலேட்டட் வித் பாடி, அதுக்கப்புறப்பாடு பாடியில் வர வேண்டிய வியாதி, இதுக்கு ஹோலிஸ்டிக் கான்செப்ட் சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹோலிஸ்டிக் கான்செப்டில் தான் இந்த எல்லா நம்ம ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த ஹோலிஸ்டிக் கான்செப்ட் மேலே பேஸ் ஆகி மெடிசின் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக இதில் இந்த காலத்துக்கு சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொன்னால் டயாபெட்டிஸ், பிளட் ப்ரெஷரு, ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸு, பிராங்கியல் ஆஸ்துமா, இந்த நான் கம்யூனிகபிளாக இருந்த டிசீசஸ்க்கு இந்த நம்ம ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸில் நல்லா மெடிசின்ஸ் இருக்குது, அது பப்ளிக்கு பயன்படுத்திக்க வேணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஹோமியோபதி பற்றி 97 படித்த கட்டுரையை உங்களிடத்திலே படித்திருக்கிறேன். இடைப்பட்ட காலத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள், இன்னும் மற்ற மருத்துவ முறைகள், சித்தா உள்ளிட்ட நம்முடைய யோக முறையில் இருக்கக்கூடிய
சீனர்கள் கூட இன்றைக்கு ஃபலூன் தாஃபா என்ற யோகத்தை பயன்படுத்துகிறார். இவற்றை பற்றியெல்லாம் இந்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை பற்றியும் அடுத்த வாரம் மீண்டும் நாம் பார்ப்போம்.